யுக்ரைனில் நடக்கிற போரை இப்போ சர்வதேச சமூகம் பெருசாக கவனத்தில் கொள்வது கிடையாது. அதை பற்றி யாரும் பெருசாக கதைக்கிறதும் கிடையாது. அங்கே என்ன நடக்குதுன்றதை பற்றி சர்வதேச நாடுகளுக்கும் பெருசாக அக்கறை இல்லை, சர்வதேச அமைப்புகளுக்கும் பெரிய அக்கறை கிடையாது. அதே மாதிரி காசாவில் நடக்கிற அந்த மிக கொடூரமான போரையும் சர்வதேச நாடுகளும் மக்களும் மறக்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. சர்வதேசத்தினுடைய கவனம் படிப்படியாக அந்த காசா போர்லேருந்து விலகி போகிற மாதிரியான ஒரு போக்கை பார்க்க முடியுது. இதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் தொடர்ச்சியான கொடூரமான தாக்குதல்களை அகதி முகாம் மேலே நடத்தி வருது. இன்றைக்கும் அந்த மாதிரியான இரட்டை தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் என்ன நடந்தது, இப்போ காசா போரில் என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை பற்றின சில தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம், விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். கடந்த 24 மணி நேரங்களில் மட்டும் காசாவில் 101 பேரோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு, 169 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து இதுவரைக்கும் 37,559 பேரோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட அரைவாசி பேர் சிறுவர்கள்ன்றது மிக முக்கியமான ஒரு தரவு. 14,680 சிறுவர்கள் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறதாகவும் ஒரு தரவில் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் இராணுவம் இப்போ தாக்குதல்கள் நடத்துறது குறிப்பாக அகதி முகாம் மேலே. இது அகதி முகாம்கள் இலக்கு வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லாட்டி இஸ்ரேலால் துல்லியமான ஒரு தாக்குதலை நடத்த முடியாம இருக்கா என்ற மிக முக்கியமான கேள்வியும் ஏற்படுது. போரியல் நிபுணர்கள் சொன்னதா சில தகவல்கள் ஊடகங்கள் வெளியாகி இருக்கு. இஸ்ரேல் இராணுவம் துல்லியமான தாக்குதலை நடத்துறதுல தடுமாறி கொண்டிருக்கிறது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் வெளிப்படுத்துது என்ற மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் மக்களை திட்டமிட்டு அங்கிருந்து வெளியேற்றதை நோக்கமாக கொண்டு அகதி முகாம்கள் மேலே, குடியிருப்பு பகுதிகள் மேலே IDF இராணுவம், இஸ்ரேல் இராணுவம் திட்டமிட்டே இந்த தாக்குதலை நடத்தது என்ற இன்னமொரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. பாதுகாப்பான இடம் என்று சொல்லி மக்கள் அனுப்பப்பட்ட இடங்களை இலக்கு வச்சு தான் இஸ்ரேல் இராணுவம் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தியிருக்கு. இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு இரட்டை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஒன்று அகதி முகாம் அமைஞ்சிருந்த ஒரு பிரதேசம், இன்னும் ஒன்று குடியிருப்பு பிரதேசம். அதிலையும் குறிப்பாக வடக்கு காசாவை நாங்கள் முற்றுமுழுதாக கைப்பற்றியிருக்கிறோம் என்ற அறிவிப்பை இஸ்ரேல் இராணுவம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. ஆனால் அப்படி கைப்பற்றதாக சொல்லப்பட்ட பிரதேசங்களில் தான் திரும்பவும் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கு. அப்போ ஏன் இஸ்ரேல் இராணுவம் அந்த பகுதிகளில் தாக்குதலை நடத்துதுன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏற்படுது. ஒன்று இஸ்ரேலினுடைய தோல்வியாக இது இருக்க முடியும், இல்லாட்டி பொதுமக்கள் அந்த இடத்துல திரும்பவும் குடியேறக்கூடாது என்றதை நோக்கமாக கொண்டு இஸ்ரேல் இராணுவம் சில நேரங்களில் அந்த பகுதியில் திரும்பவும் தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்க முடியும். காசாவில் இருக்கிற 8 அகதி முகாம்களில் மிக முக்கியமான ஒரு இடம்தான் அல் ஷாட்டின்னு சொல்லப்படுற பகுதி. இந்த இடத்துல இருந்த வீடுகள் மேலே திட்டமிட்டே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல 24 பேரோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு இடம் அல் டஃபான்னு சொல்லப்படுற குடியிருப்பு பிரதேசம், இந்த இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதலில் 18 பேரோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான இந்த மாதிரியான தாக்குதல்கள் ஒரே இடத்துல நடத்தப்பட்டு வரதால மீட்பு பணியாளர்கள் கூட அந்த இடத்தை நெருங்க முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அம்புலன்ஸை கூட அனுப்ப முடியாத இடங்களில் தான் இந்த கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது. காயமடைஞ்சவர்களை மீட்க முடியாமல் இருக்குது, கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருக்கிறவர்களை மீட்க முடியாமல் இருக்குது. அம்புலன்ஸோ மீட்பு பணியாளர்களோ நெருங்க முடியாத ஒரு யுத்த சூனிய பிரதேசமாக சில இடங்கள் மாறி வருது, மாறியிருக்கு. அம்புலன்ஸ் என்று சொன்னது இன்னும் ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. ஒரு அம்புலன்ஸை பயன்படுத்தி நோயாளர்களை கொண்டு போகிற மாதிரி இஸ்ரேல் இராணுவம் காசாவுக்குள்ள ஒரு பிரதேசத்திலிருந்து வெளியேறியிருக்கு என்ற விஷயமும் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வருது. சில சர்வதேச அமைப்புகள் கூட இஸ்ரேல் இராணுவம் மேலே அந்த காணொளிகளை பகிர்ந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கு. ஏற்கனவே காசாவில் முன்வைக்கப்பட்ட இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, ஹமாஸ் இயக்க மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால், மனித கேடயங்களை மக்கள் பயன்படுத்தப்படுறாங்க, மக்களை முன்னுக்கு வச்சுக்கொண்டு பின்னாலிருந்து இராணுவம் இல்லாட்டி ஹமாஸ் இயக்கம் போராடி கொண்டிருக்குன்ற மாதிரியான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. அந்த குற்றச்சாட்டு நிராகரிக்கப்பட்டிருந்தது. இப்போ இஸ்ரேல் இராணுவம் மேலே அதே மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. காசா மக்களை பயன்படுத்தி, மனித கேடயங்களை அவங்கள பயன்படுத்தி கொண்டு ஒரு இடத்துலேருந்து இஸ்ரேல் இராணுவம் வெளியேறின காட்சியும் சோசியல் மீடியாவில் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஹமாஸ் இயக்கம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு, இரட்டை தாக்குதலுக்கு பிறகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. குறிப்பாக சர்வதேச சமூகம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கக்கூடாது, இந்த மாதிரியான மிளைச்சத்தனமான தாக்குதல்களை நிப்பாட்டுறதுக்கு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு சர்வதேச சமூகம் கட்டாயம் தலையிட வேண்டியிருக்கும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு ஹமாஸ் இயக்கத்தினுடைய அறிக்கையில். அதே மாதிரி இந்த மாதிரியான தாக்குதல்களை இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக மக்கள் மேலே, அப்பாவி பொதுமக்கள் மேலே நடத்தினாலும் கூட பலஸ்தீன் மக்கள், காசா மக்கள் துவண்டு போக மாட்டாங்க. இதுக்கான பதிலை எப்போவாவது இஸ்ரேல் இராணுவம் சொல்ல வேண்டிய ஒரு காலம் கட்டாயம் உருவாகும் என்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து ஹமாஸ் இயக்கம் இன்றைக்கு வெளியிட்டிருந்தது.
இதிலையும் குறிப்பாக மவாசி என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு அகதி முகாமிலையும் நேற்று இஸ்ரேல் ராணுவம் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தது. இதில் 25 பேரிட உயிர்கள் காபு கொள்ளப்பட்டிருக்கு, 50 அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற தகவலும் மவாசி அந்த முகாம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலிலிருந்து வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான அகதி முகாம்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவம் திரும்ப திரும்ப சொல்கிற பதில் எல்லாமே துல்லியமான உளவு தகவல் கிடைச்சதுன்றது மட்டும்தான். வேறு எந்த ஒரு பதிலையும் இதுவரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் சொன்னது கிடையாது. மவாசி ராணுவ முகாமில் அகதி முகாமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் அந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கு. முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ற தகவலையும் வளமு மாதிரி இஸ்ரேல் ராணுவம் அறிவிச்சிருக்கு. இது சம்பந்தமான முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் வரைக்கும் ஒரு முதற்கட்ட விசாரணையை நடத்தியிருக்கிற மனிதாபிமான இடங்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட இடங்களில் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படவே இல்லை என்ற தகவலை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கு. ஹமாஸ் இயக்கத்தினுடைய இராணுவ கட்டமைப்பு இருந்த இடங்கள் மேலே தான் நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறோம். ஒரு வான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் ஹமாஸ் இயக்கத்தினுடைய கட்டமைப்புகளை இலக்கு வச்சு இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது என்ற தகவலை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு. இதை ஹமாஸ் நிராகரிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் ஒரு பல்கலைக்கழகம் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேர் இதுவரைக்கும் வெளியிடப்படலை. அந்த பல்கலைக்கழக வளாகம் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைமையகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அங்கிருந்தும் இராணுவம் மேலே, இஸ்ரேல் இராணுவம் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதால் நாங்கள் பதில் தாக்குதலை நடத்த வேண்டியிருந்தது. அந்த பல்கலைக்கழக பகுதியையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் என்ற தகவலையும் இஸ்ரேல் ராணுவம் அறிவிச்சிருக்கு. ஒரு பக்கம் அகதி முகாம்கள் மேல, குடியிருப்பு பகுதிகள் மேல வீரியமான தாக்குதல்கள் தொடர்ச்சியாகவே நடத்தப்பட்டு வருது. சர்வதேசத்தினுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலையும் மக்களை இலக்கு வச்சு இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. போரால, இந்த மாதிரியான தாக்குதலால் ஒரு பக்கம் மக்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது, இன்னும் ஒரு பக்கம் பட்டினிச்சாவை எதிர்நோக்க வேண்டிய ஒரு இக்கட்டான கொடூரமான சூழலுக்குள்ளேயும் காசா மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு கிழமையில் மட்டும் 4 குழந்தைகளோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் பட்டினிச்சாவு. போதுமான உணவு கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. எப்படி எங்களுடைய போரில், ஈழப்போரில் இறுதி கட்ட யுத்தத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பலருடைய உயிரை காப்பாற்றி இருந்ததோ, காசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ரொட்டி தான் பலருடைய உயிரை இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கு. 3 நேர உணவு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக மாறியிருக்கு. பல குடும்பங்கள், 1000 குடும்பங்களுக்கு ஒரு நேர சாப்பாடு மட்டும்தான் கிடைச்சி கொண்டிருக்கு. இஸ்ரேல் ராணுவம் மனிதாபிமான உதவிகள் காசாவுக்குள்ளே போகிறதுக்கு கூட தொடர்ச்சியான தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதாகவும் சில அமைப்புகள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு வருது. இந்த ஜூலை நடுப்பகுதி ஆகிற நேரத்தில் காசாவில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய ஒரு பட்டினிச்சாவை எதிர்நோக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையே எச்சரிக்கை விடுத்திருக்கிறதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். காசாவை பொறுத்த வரைக்கும் 10 குழந்தைகளுக்கு தேவையான உணவு கிடையாது. சாதாரணமாக அன்றாடம் தேவைப்படுற உணவுகளுக்கே மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கு. ஒரு துண்டு ரொட்டியை பெற்றுக்கொள்றது கூட மிகப்பெரிய சவாலான விஷயமா மாறியிருக்கு. போஷாக்கான உணவுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரணமான அடிப்படையான உணவு கூட கிடையாது. தண்ணி குடிநீர் வசதி கிடையாது. குழந்தைகளோட உயிர்கள் பறி போறதுக்கான அபாயம் இருக்கு. பட்டினிச்சாவும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான அபாயம் இருக்குன்ற எச்சரிக்கை தான் சுகாதார பிரிவுகளால் விடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய கொடூரமான தாக்குதல் காரணமாக குழந்தைகள், சிறுவர்கள் உட்பட பலருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது. இன்னும் ஒரு பக்கம் பட்டினிச்சாவு அதிகரிக்கிறதுக்கான அபாயம் அதிகரிச்சிருக்குன்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு தொடரும், ஒரு போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற கேள்விதான் நீண்ட காலமாகவே பலர் மத்தியிலையும் இருக்கு. கட்டார வெளிவிவகார அமைச்சு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. சர்வதேச சமூகத்தோட சேர்ந்து ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான தீவிரமான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு வரோம், அந்த முயற்சி வெற்றி அடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டார் வெளிவிவகார அமைச்சு சொல்லியிருந்தது. என்று சொன்னால் கட்டாரினுடைய மத்தியஸ்தத்தோடு தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள், போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. அது ஸ்தம்பிதமடைஞ்சிருக்கிற ஒரு நிலைமையை இப்போ பார்க்க முடியுது. குறிப்பாக கட்டார் வெளிவிவகார அமைச்சினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு, 2000 அதிகமான நோயாளர்கள், காயமடைஞ்சவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றி இருக்கிற ராஜதந்திர ரீதியில் தான் இதுக்கான ஒரு முடிவு காண முடியும் என்ற விஷயத்தை கட்டார் அறிவிச்சிருக்கு. ஆனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ற மாதிரி கிடையாது. இஸ்ரேல் ராணுவம் தான் சில பகுதிகளில் தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கு. இன்னும் 2 பகுதிகளை மட்டும்தான் நாங்கள் கைப்பற்ற வேண்டியிருக்கு. அந்த 2 பகுதிகள் மட்டும்தான் மிச்சம் இருக்குது என்ற ஒரு தகவலை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக சொல்லி வருது. குறிப்பாக
ரஃபா பகுதியில், தெற்கு காசாவில் இருக்கிற ரஃபா பகுதியிலையும் மத்திய பகுதியில் இருக்கிற டயால் பலா என்று சொல்லப்படுற பகுதியிலையும் வந்து அதிகமான கவனத்தை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். இந்த பிரதேசங்களில் நாங்கள் முன்னறி கொண்டிருக்கிறோம்ன்ற தகவலை தொடர்ச்சியாகவே இஸ்ரேல் இராணுவம் சொல்லி கொண்டிருக்கு. சர்வதேச ஊடகங்கள்லையும் அந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக ரஃபா பகுதியில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், இல்லாட்டி மற்ற பகுதியில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே போர் தாங்கிகளோட இஸ்ரேல் இராணுவம் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளேயும் மக்கள் தங்கியிருக்கிற அகதி முகாம் பகுதிக்குள்ளேயும் தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கு என்ற தகவலை தான் அங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்கிறதாகவும் ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் காசா போர் இப்போதைக்கு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது என்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. போர் நிறுத்தம் கூட இப்போதைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த போர் நீடிக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.